என்ன இவ்வளவு நேரமாயி இன்னும் தியாவை காணுமே? ஹாய் மாமா, ஹவ் ஆர் யூ? யா ஃபைன் தியா, உன்னதான் நினைச்சிட்டே இருந்தேன், இன்னும் நீ வரலையே அப்படின்னு. ஸ்கூல் முடிஞ்சி ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குமா, அதனால தான் சிஸ்டத்தில் பிபி லைஃப் கேப்சரோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கம்மா. ஓ ஓகே ஓகே மாமா, நானும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே மாமா, நீங்கள் வெளியில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அது சம்மந்தமாக நான் ஒரு ஜோக் சொல்லவா? சொல்லுமா, நான் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே மாமா, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரே ஒருத்தர் மேலே மட்டும் வெயிலே படாது, அவர் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருமா அது? எல்லாருமேலேயும் தான் வெயில் படும், அப்படி யாராக இருக்கும் தெரியலையாம்மா, நீயே சொல்லேன். தெரியலையா? ஓகே நான் சொல்லவா? அது நிலகல் ரவி. என்னது? சரியான ஜோக்மா, நல்லா இருக்குல்ல மாமா. நான் இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன் தியா, இன்னொரு ஜோக் இருந்துச்சுன்னா சொல்லேன். இப்போ பாருங்க என்னோட ஜோக்கோட அணிவகுப்பை. ஓகே மாமா, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு டெசர்ட்டில், அதாவது பாலைவனம், ஓகேவா, அந்த பாலைவனத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரவங்க எல்லாருமே ஸ்டாம்பு வாங்கிட்டு போஸ்ட் பண்ணாமல் வெளியில் ஓடிக்கிட்டுருக்காங்க. என்னம்மா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வராங்க, ஸ்டாம்ப் வாங்குறாங்க, ஆனால் போஸ்ட் பண்ணாமல் போகிறாங்களா, என்னவா இருக்கும்? தெரியலம்மா, என்ன நீயே சொல்லுமா. தெரியலையா? ஏன்னா வெளியில தான் ஒட்ட கம் இருக்கான், புரிஞ்சுதா? ஒட்ட கம், அதனால தான் எல்லாரும் ஸ்டாம்ப் வாங்கிட்டு வெளியில் போகிறாங்களா. நல்லா இருக்குமா ஜோக்கு. இன்னொரு ஜோக் இருந்துச்சுன்னா சொல்லுமா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குமா. ஓகே மாமா, நீங்கள் இவ்வளோ ஆசையாக கேட்குறனால நான் இன்னொரு ஜோக் சொல்கிறேன். ஒரு மரத்தில் மூணு பேர்டு இருக்குது, ஓகேவா, அந்த மூணு பேர்டில் ரெண்டு பேர்டு மட்டும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது, ஆனால் ஒரே ஒரு பேர்டு மட்டும் பாடாமல் இருக்குது, ஏன்? என்னவா இருக்கும்? மேபி அந்த பறவைக்கு லிரிக்ஸ் சரியாமல் இருக்குமோ? இல்லை மாமா, கெஸ் பண்ணுங்க. அந்த பறவைனால வாய் பேச முடியாமல் இருக்குமோ? தெரியலம்மா, நீயே சொல்லுமா. இல்லை மாமா, நானே சொல்கிறேன். ஏன்னா அது ஹம்மிங் பேர்டு, அதனால தான் அது பாடலை. சூப்பர் தியா, இதே போல் ஜோக் சொல்கிறதுக்கு உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை தியா. ஓகே மாமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன், பபாய். ஓகே தியா, அப்போ நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தியா சொன்ன ஜோக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தியா ஜோக்ஸ் அட்ராசிட்டிஸ் அதில் வந்து ஜோக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ஜோக்ஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.